ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஹரி ஓம் தத் சத். சாதன பஞ்சகம் 4வது ஸ்லோகம். ஷுத்வியாதிஶ்ச சிகித்ஸ்யதாம் ப்ரதிதினம். ஷுத்வியாதிஶ்ச சிகித்ஸ்யதாம் ப்ரதிதினம் விக்ஷௌஷதம் புஜ்ஜதாம் ஸ்வாத்வன்னம் ந து யாஷ்சதாம் விதிவஷாத். ப்ராப்தேன சந்துஷ்யதாம் சீதோஷ்ணாதி விஷஹ்யதாம் ந து வ்ருதா வாக்யம் சமுச்சார்யதாம் ஔதாசீன்யம் அபீப்ஸ்யதாம் ஜனக்ருபாம் அபீப்ஸ்யதாம் ஜனக்ருபா நைஷ்டூர்யமுத்ருஜ்யதாம். சாதன பஞ்சகம் 5 ஸ்லோகங்களோடு கூடியிருக்கிற இதுல நம்ம 4வது ஸ்லோகத்தில் பல கருத்துக்களையும் பார்த்து முடிச்சிருக்கோம். பகவான் ஆதிசங்கரர் ஒரு 40 சாதனங்கள் பற்றி விவரிக்கிறார் இந்த புஸ்தகத்தில். கடந்த வகுப்புல பார்த்த இந்த கருத்துகளும் இன்னும் கொஞ்சம் பார்க்க போறோம். இதெல்லாமே கூட நிதித்தியாசனம் செய்யறதுக்கு உதவியா இருக்கிற சில பக்க சாதனங்கள், பக்க வாத்தியங்கள் போல் பக்க சாதனங்கள் ஆக்சிலரிஸ் அப்படி சொல்லும் போது இந்த 4வது ஸ்லோகத்தில் ஒரு 4 கருத்துக்களை வந்து சேர்ந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், சேர்ந்தே ஒரே பஞ்சா பார்க்கலாம். அது வந்து சுத்வியாதிஷ்ட சிகிச்சதாம் பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்ஜதாம் ஸ்வாத்வன்னம் நது யாஷ்சதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம். இதை கருத்து மொத்தம் சேர்ந்து ஒன்றும் ஆனால் ஒரு ஒரு இதாக எடுத்துக்கும் போது 4 பார்க்கணும். இதெல்லாம் பார்த்திருக்கோம், ஞாபகப்படுத்துறேன். பசி அனேது வந்து ஒரு வியாதி போல், அதனால வியாதிக்கு மருந்து போட்டுக்கிற மாதிரி சமயத்துக்கு வேண்டிய அளவுக்கு சாப்பாடு கூட அப்படி சாப்பிடணும். ஆனா இந்த வியாதி வந்து தினந்தோறும் இருந்துட்டே இருக்கும். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம், 4 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பி அதுக்கு பசி. அதனால அது என்ன, நம்ம கவனமா மருந்து கொடுத்துட்டு இருக்கணும். அப்போ ஆகாரம் வந்து மருந்து, மருந்து போல் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் இது வந்து சன்னியாசிகளுக்கு சொல்ற போல் இருக்கு. ஆனா கிரகஸ்தர்கள் எப்படி, வானப்பிரஸ்தர்கள் எப்படி கூட இது அமலப்படுத்தணும். இல்ல பிரம்மச்சாரி ஆகார விஷயத்துல நியமமா இருக்கிறது அனேது எல்லாருக்கும் வேணும். சன்னியாசிகளுக்கு இன்னும் கொஞ்சம் வேற விதமா சொல்லப்பட்டிருக்கு. பிக்ஷை வாங்கிதான் சாப்பிடணும். அவங்கள சமைச்சுக்கிறதோ குக் பண்றதோ நெருப்பு அக்னியே இருக்காது. அதனால பிக்ஷ ஔஷதம் புஜ்ஜதாம், அது பிரதி தினமும்
வேண்டிய அளவுக்கு. பிரம்மச்சாரிகளுக்கு சொல்லும் போதும் ஆகாரம் குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா படிக்கிறாங்க, சின்ன வயசுல இருக்கிறதுனால நிறைய சுறுசுறுப்பா வேலை பண்ணும் செய்யணும். அதே போல் கிரகஸ்தனா வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் குறைச்சிக்கணும். மொத்தத்துல எப்போ என்ன எவ்வளவு சாப்பிடணும் அனேது அதுல கொஞ்சம் கச்சிதமாவே இருக்கணும். நம்ம நிர்லட்சம் பண்ணக்கூடாது. ரொம்ப வைராக்கியம் வந்து சன்னியாசிகளா வந்தப்போ அந்த நிலைக்கு வரும்போது கூட ஆகாரம் பத்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா கூட சாதகர்களுக்கு ஆரம்பத்துல முக்கியமா அது மனசு மேல வேலை பண்ணும். ஒரு லெவல் தாண்டி போனதுக்கு அப்புறம் அது ஒண்ணு தொடவே தொடாது. ஆனா ஆரம்பத்தில் கண்டிப்பா நியமம் இருக்கணும். எதெல்லாம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து அதோடைய ரொம்ப ஸ்தூலமான பாகம் வந்து வெளியில போறது, சூக்ஷ்மமான பாகம் வந்து சரீரத்துல ஜீர்ணமாகி ரத்தத்துக்குள்ள போறது, அப்புறம் சூக்ஷ்மமான பாகம் வந்து அப்படி அதுலயே வீரியமாகவும் மாறுறது. ஆனா சூக்ஷ்ம தரமான பாகம் வந்து மோஸ்ட் சட்டில் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம மனசுதான் வேலை பண்ணும், மனசுல எஃபெக்ட் பண்ணும் ஆகாரம். அதனால கண்டிப்பா ஆகார நியமம் இருக்கணும். அதனாலதான் கீதையிலையும் பகவான் வந்து கிருஷ்ணர் பல இடத்துல விஸ்தரிச்சு கொஞ்சம் சொல்ல வேண்டியதாயிருக்கு ஆகாரம். பொதுவா ஆகாரம் பத்தி சொல்லும் போதும் ருச்சிகரமா இருக்கலாம், ஏன்னா வாய்க்கு வந்து ரொம்ப காஞ்சி போனதோ ரொம்ப ஆயிலா இருக்கிறதோ ரொம்ப ஃப்ரையா இருக்கிறது ட்ரையா இருக்கிறது வந்து மென்னு சாப்பிட முடியாத சில லாலாஜலம் ஊறாது, மென்னு முணுங்க முடியாது, இதெல்லாம் இருக்கு. அதனால ருச்சிகரம்னு சொன்னா இங்க வந்து கீதையில பார்த்தது அது வந்து ஸ்னிக்தம், கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும், அப்புறம் ரொம்ப படுசா இருக்கக்கூடாது, புளிசி போனதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு பல வகையா சாப்பாடு பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து வயசுக்கு தகுந்த போல் அப்புறம் அவங்களுடைய ஆரோக்கிய நிலைக்கு தகுந்த போல் இன்னும் கூட கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே சாப்பிட வேண்டியிருக்கு. நமக்கு எதுக்கு சாப்பிட்றோம்னா இங்க பாத்தீங்கன்னா மூணாவது ரொம்ப அது ருச்சிகரமானது நினைச்சிட்டு அதுக்காக சிரமப்பட்டு ரொம்ப பல வகையான வெரைட்டியானது எல்லாம் வேணும். அப்பப்போ பார்த்த உங்க போர்டு பார்த்தேன் நான், 999 ரூபாய் லஞ்ச், ஒரு லஞ்ச். அது எதுக்கு அவ்வளவு சாப்பிட முடியாது கண்டிப்பா, பட் எதுக்கு என்ன பண்ணும். நார்மல் நம்ம கல்யாணம் இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல கூட பார்த்தோம் அத்தனை வெரைட்டி. எவ்வளவுதான் சாப்பிட முடியும்? முதல்ல கொஞ்சம் பசிக்கிற போது அப்படி இப்படி ஓடி அதை சாப்பிடும், இது சாப்பிடும், அதுக்கப்புறம் சரியாயிடுது. அதனால ரொம்ப ருச்சிகரமானது. அதுக்கு அதுல சமயத்தினே பணத்தினே மனசினே அதுல போவிடக்கூடாது, சரியா? அதனால பொதுவா என்ன சொல்றோம், சிம்பிள் சாத்விக் நியூட்ரிஷியஸ் டைட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லு. ஆகாரம் கடைசியில அது வந்து விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்டதாம். எது வந்து பிராரப்தத்தினால உனக்கு என்ன பிராப்தம் ஆகணுமோ, இது யாருக்கு முக்கியமான சன்னியாசிகளுக்கு அப்படி சொல்லணும். என்ன அவங்க பிக்ஷைக்கு போனதுக்கு அப்புறம் எங்க யாரு கொடுப்பானோ என்ன தெரியாது, இத்தனை வீடு தான் பிக்ஷை வாங்கணும் அப்படி எல்லாம் நியமம் வச்சிருக்காங்க. அப்போ ஈஸ்வரன் என்ன இன்னைக்கு நமக்கு பிராப்தமா, பிராப்தேன பிராரப்தத்தினால, அதனால டிமாண்டும் பண்ண வேண்டாம், கம்ப்ளைண்ட்டும் பண்ண வேண்டாங்க,
சரி, இது வந்து வானப்பிரஸ்தா, ஒரு வயசானவங்க வீட்டில் அப்படி இருக்கும்போது இங்க கூட நம்ம வந்து அதை பத்தி இந்த செய்யறவங்கள மேலேயோ வீட்டிலோ அதை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சரியா, இங்க சந்துஷ்டதாம் அப்படின்றாரு, விதிவசாத்து பிராப்தே. இந்த பாயிண்ட் வந்து ஆகாரத்துக்கு மட்டுமே இல்லை, இது ஆகாரம் பற்றி சொல்லி பக்கத்துல சொன்னதுனால அப்படி எடுத்துக்கலாம். நம்ம பிக்ஷைக்கும் போறதில்லை, நம்ம வீட்டில் நல்லாவே சமையல் காரில் வச்சுட்டு நல்லா பண்ணி வச்சுவோம், நம்ம எது சொன்னா அது பண்ணுவா, பண்ணலன்னா கூட சொல்லுவோம் இப்படி பண்ணு அப்படி பண்ணு. பட் இங்க வந்து விதிவசாத்தன்னா வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு கர்ம பலத்துக்கு தகுந்த போல் வருதோ அது எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கணும். ஆத்தியாத்மிக சாதகனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அப்போதான் மனசு நிம்மதியாக இருக்க முடியும், இல்லைன்னா இந்த மனசு கஷ்டப்பட்டுட்டு துக்கப்பட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கும். அதனால ஈஸ்வர அர்ப்பிதம் ஐச்சையாக கொடுத்தோம்னு சொன்னது மாதிரி விதிவசாத்த இந்த சந்துஷ்டதாம்னா சந்தோஷமா இருக்கணும் அனைத்து அர்த்தம். இது கண்டென்ட்மெண்ட்னு பொதுவாக சொல்லுவோம், பதஞ்சலி யமநியமங்களுக்குள்ள அந்த நியமங்கள் சொல்லும் போது அங்க முதல் சுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டது, சௌச்சம் சந்தோஷம் அப்படின்னா கண்டென்ட்மெண்டோடு திருப்தியோடு இருக்கிறது அந்த அர்த்தம், திருப்தியோடு இருக்கிறது. அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டேயிடும், உனக்கு என்ன ரிசல்ட் வந்து என்ன பிராப்தமோ அது அதுக்கு வரும். டூ த பெஸ்ட் அண்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் த பெஸ்ட் ஆல்சோ, ஆனா பி ரெடி டு ஃபேஸ் த வரஸ்ட், பி ரெடி டு ஃபேஸ் த வரஸ்ட் ஆனது கூட ஆனாலும் ஐம் ரெடி, நான் மென்டலாக டிஸ்டர்ப் ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியான பாவத்தோடு இருக்கிறத இந்த நாலு கருத்துகளுக்குள்ள சொல்லப்பட்டது. கூடவே இன்னொரு விஷயம் கூட பார்த்துக்கணும், ஆகாரம் பற்றி சொல்றாலும் ஆகாரம் என்னது வந்து வாய் மூலமா வியாதி யாருக்கு, வாய்க்கு இல்லை வயத்துக்கு, அங்கதானே பசி வருது இல்லையா, வாய் சொல்லாத, வாய் ருச்சி அதெல்லாம் பார்க்கறது, அதெல்லாம் கவனிக்கிறது, சூடா இருக்கா கூலா இருக்கா அப்படின்னா அது பெட்டர் டிடெக்டர். ஆனா உள்ள வேண்டியது யாருக்குன்னா அங்க ஜடர அக்னி வைஸ்வானருக்கு தான் சாப்பாட்டு வேணும். அப்போ இது இன்னொரு விதமா பார்க்கும் போது அஞ்சு குலங்களுக்கு கூட பசி இருக்கு, நம்ம அங்கதான் ஜாகிரதையா இருக்கணும். இப்போ பசி அனேது வந்து ஆகாரம் கொடுக்கறது அனேது வந்து அது கட்டாயம் கம்பல்சரி, அதனால்தான் அது வியாதி போல் நீ கரெக்ட் மருந்து கொடுத்து அது சிகிச்சை பண்ணி தான் ஆகணும்னு சங்கரர் சொல்றாரு. ஆனா கண்ணுக்கு இருக்கிற பசி, காதுக்கு இருக்கிற பசி, இது பற்றி கூட சிந்திக்கணும். கண்ணு வந்து பல ரூபங்களும் வர்ணங்களும் அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறது பாருங்க, அதுக்கு அடிமையாகிற பாருங்க, அந்த அந்த பசினை தீர்க்கக்கூடாது. இதெல்லாம் தான் இந்திரியங்களுக்கு அடிமையாயிருக்கிறது அர்த்தம். அட்ராக்டட் பை த கலர்ஸ் அண்ட் த ஃபார்ம்ஸ், ரொம்ப ஏமாற்றம். அதனால கண்களுக்கு இருக்கிற பசி, கண்களை வந்து பார்க்கறதுக்கு வச்சிருக்காரு கடவுள், நல்லதாக புஸ்தகம் பாரு, பகவத்கீதை பாரு, முன்னாடி யாரோ வந்து நிற்கிறாங்க நம்மளுக்கு பாரு. ஆனா அங்க என்ன பண்றது, அது வந்து நல்லது கெட்டது எனக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு இந்த அட்ராக்ஷன் ஏற்படுறது பாருங்களும். அது ஒரு வயசுல சின்ன வயசுல அது இருக்கும், என்ன லோகத்தின் இந்த அஞ்சு புலங்களினாலதானே ஆலோக்கிய தீர்த்தி லோக பார்க்கணும். பட் அதை நீ அப்படியே விட்டுட்டா அது உனக்கு ஆத்தியாத்மிக வளர்ச்சி உன்னதுக்கு ரொம்ப தடமா தான் நிற்கும். இப்படி நீங்க எல்லா புலங்களை பத்தி சிந்திக்கணும், ஒன்னு ஒன்னு எடுத்துட்டு. இதுதான் நிதித்தியாசனத்துல, நிதித்தியாசனம்னா பல வகையா, ஒரு சிங்க ஆத்மா பிரம்ம சிந்தனா
மறுபடியும் கூட சொல்ல போறாரு இப்ப முடிவில். அது இருக்கட்டும், பட் நமக்கு அது ஏற்பட மாட்டேங்குது. எகெயின் மறுபடியும் படிய படக்கம் படியபடியே மனசு போயிட்டு இருக்கான்னு சொன்னா எதுலோ போறது, எதனால போறது, அதெல்லாம் கவனிக்கணும்னு. அப்போ ஒரு ஒரு புலம் இந்திரியத்தின் எடுத்துட்டு கண்ணுனால எனக்கு இன்னைக்கு ஏற்பட்ட டிஸ்டர்பன்சஸ் என்ன, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் அவரு ஒரு 5 நிமிஷம் அப்படி உட்கார்ந்துட்டு இது எது எதுல போய் மாட்டிக்கிச்சு, எது எதுனால இது திரும்பி அதே ஞாபகம் வச்சுக்கிட்டு மனசுல அதே திரும்பி திரும்பி சிந்தனை வரும்போது செஞ்சது. அதே போல் காது, காது கூட பசி, காது இருக்க பகவன் நாமம் கேளு, சத்சங்கம் கேளு, சிரவணம் பண்ணு, நல்ல கருத்துக்கள் கேளு, இதெல்லாம் ஓகே. பட் அது என்ன பிடிக்கும்னு அதுக்கு அது அது பசி வந்து தப்பானதே தேவையில்லாதெல்லாம் வாய் கூட அந்த ருச்சி அனேது வச்சுக்கிட்டு தானே உள்ள அதுக்கு சொன்ன இல்லையா, 4 இன்ச்சு நாக்குக்காக 34 அடி உள்ள இருக்கிற அந்த சாப்பாட்டு போற வடின்னு நம்ம நிர்லட்சம் பண்ணலாமா? அப்போ அதே போல இங்க வந்து இந்த காதுகளுக்கு அது வம்பு கேட்கறதுக்கு யாரு பார்த்தாது யாராவது அப்படி இதா பேசிட்டு துவேஷத்துக்கு அதெல்லாம் விரும்பும். அப்புறம் என்ன பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, காது கவுரு கெட்டு வச்சு கேட்கறது இப்படி வச்சு இல்லை கேட்கணும்னே ஆசைப்படும். அதே போல் 4 முடிச்சா அடிக்கடிக்கு நியூஸ் பார்க்கணும்னே அதுக்கு ஒரு வெறி, எதுவும் இன்னைக்கு மழை வருமா என்ன சொன்னானே இது முன்னாடி, நாளைக்கு பால் வருமா இல்லையா, ஸ்ட்ரைக்கா பந்த எதுவும் அந்த நியூஸ் 4-5 தெரிஞ்ச போகுது எனக்கு என்ன, எல்லா நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு. அதனால சில பேருக்கு காலையில பேப்பரும் மாலையில பேப்பரு எல்லா நியூஸும் தெரியணும் பாத்தீங்களா. இந்த மாதிரி அந்தந்த இந்திரியங்களுமே கட்டுப்படுத்தலைன்னா ஆத்தியாத்மிக சாதகன் சொல்றதுக்கு லாய்க்கு இல்லை. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் நிறைய நியமங்கள் நிஷ்டைகள் அப்புறம் ஆரம்பத்துல சாதனைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. நம்மளை நம்ம கவனிச்சுக்கணும், எலர்ட்டா இருக்கணும். ஏதாவது விஷயத்துல எங்காவது வீக்னஸ் குறையிறதுன்னா அதுங்க கரெக்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும்னு அதுக்கு நம்ம ஒரு வழி நடவடிக்கை இருக்கணும். ஸோ இது அப்படி அப்ளை பண்ணி பார்த்தா நீங்க எல்லா புலங்களையும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்கு பசிக்குது, அது ஒரு டைப் ஆஃப் பசிது அது, ஆனா அது சாப்பாடு கொடுக்க கூடாது. எந்த அளவுக்கு ரொம்ப கண்ட்ரோல் அங்க இருக்கணும். இன்னொன்னு அந்த இந்திரியங்கள் அப்படி ரொம்ப இஷ்டத்துக்கு போறதுக்கோ ஒரு மனுஷனுக்குள்ள இந்த பேஷன் ஆர் த லஸ்ட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் அந்த ஓவர் இன்டெலிஜென்ஸ் ஏன் வருதுன்னா இவன் சாப்பிடுற ராஜசிக ஆகாரம் தான். அப்ப ஆகாரம் எங்க போயிடுச்சு, வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. அது சூக்ஷ்ம ஃபார்ம் என்ன ஆயிடுச்சு, மனசா மாறிச்சேன்னு சொன்னேன். அதனால ஃபேசி இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்டுன்னு சொல்றாங்க. இப்ப அங்க கருத்து மாற்றுக்கணும், ஃபுட் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். அதனால தாமசிக்க ஆர் ராஜசிக ஆகாரம் ஆத்தியாத்மிக சாதனைக்கு தடம், அதுதான் புரிஞ்சுக்கணும். இந்த சந்துஷ்டம் வார்த்தை இப்ப அடுத்த கருத்து 29 நம்ம பார்க்கணும். இது ரெண்டுத்தினை சேர்ந்து பார்த்த பகவத்கீதையில பகவான் வந்து யத்ருச்சாலாப சந்துஷ்டஹ பாத்தீங்கன்னா சந்துஷ்டஹ, அதுதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம் விஷயம். அதனால சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய, பல அத்தியாயங்களுக்குள்ள. அதே போல் இங்க வந்து விதிவசாத் யத்ருச்சாலாவ சந்துஷ்டக அங்க கீதையில இப்படி பல இடத்துல அது சொல்லி. இப்போ அதுக்கு அடுத்த வரி என்ன, யத்ருச்சாலாவ சந்துஷ்டா,
துவந்த்வாதீதோ விமத்சரஹ. அதித இங்க 29 சீதோஷ்ணாதி விஷஹ்யதாம். சீத உஷ்ண முதலான துவந்தங்களை நம்பி விசேஷேன சகிக்கணும், தாங்கிக்கணும், பொறுத்துக்கணும். துவந்தங்களே சகிக்கதே விஷஹ்யதாம் விசேஷேன. சரி, அதனால டாலரேட், அக்செப்ட். அப்போ விதிக்கு கூட விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்டாமனே விதிக்கு கனெக்ட் ஆகும். விதிவசாத், அதனால துவந்தங்கள், எப்போ எனக்கு சுகம் வரும், எப்போ துக்கம் வரும், எப்போ லாபம் வரும், எப்போ நஷ்டம் வரும், எப்போ மழை வரும். டிசம்பர்ல ஆகஸ்ட்ல தான் சார் மழை சீசன், எங்க சார் டிசம்பர் கிறிஸ்துமஸ் முன்னாடி. 2-3 நம்ம ஊர் இல்லை, நம்ம அந்த வடக்கு பக்கம் எப்படி பனிக்காலத்திலோ அந்த மிஸ்டியா இருக்கும் அப்படி இருக்க போறோம் நாம. அதனால டிரைவிங்க்கு போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இப்போ 5 வரும்போது அங்க இருக்கிறது என்னன்னு தெரியல தூரமா. சரி, அப்ப இன்னைக்கு நைட் இல்லை, நாளை காலையில வரைக்கும் டிரைவிங் பண்ணுறோம். மிஸ்ட் அதே பொதுவா நார்த் இந்தியாவில் அப்படி காணப்படும். அதையும் கொஞ்சம் ஜனவரி டிசம்பர் கிறிஸ்மஸ் தாண்டதுக்கு அப்புறம் சார் என்னமோ என்ன பண்றது, இயற்கையில் இப்படி எல்லாம் எதுக்கு எப்போ என்ன ஆகும் தெரியாது, வரும் போகும். ஸோ இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், த காம்ப்ளிமெண்டரிஸ் வந்து யாரு நம்முடைய கண்ட்ரோல் இல்லை. அது எல்லாமே கூட நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பாப்பங்களுடைய காரணமா அது அது பலிச்சு இப்போ அது ரிசல்ட்டா வரும். அது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, தெரியாது. டாக்டருக்கும் தெரியாது, ஜோதிஷனுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, குரு கூட தெரியாது. குரு என்ன சொல்றாரு, குரு என்ன சொல்றாரு, சீதோஷ்ணாதி அது அது எப்போ எப்போ எப்போ. இங்க ஒரே எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, நம்ம பலது எடுத்துக்கணும். துவந்தங்கள் கீதலும் எக்கச்சக்கமா நோக்கங்கள் இருக்கு அந்த விஷயம் பற்றி பல இடத்துல, நான் ஒரே இடத்துல இல்லை. சரியா, அதுதான் துவந்த்வாதீதோ விமத்சரஹ. அது துவந்தங்கள் ஏதாவது மாறி மாறி நடக்கும்போது அது மேல நீ துவேஷப்படாது, ராகமும் வளர்த்துக்காது. இங்க விமத்சரஹன்னு துவேஷம் இல்லாம, துவேஷம்னு எதுனே நீ வேண்டான்னு சொல்லாது, எதுனும் வேணும்னே சொல்லாது. உனக்கு என்ன தெரியும், அது பாட்டி வரும்போது அப்படி கவனிச்சிரு, அது அனுபவிக்கிறது அனுபவிச்சிருந்த ஆரம்பானே அனுபவி சரீரம் அனுபவிக்கிறது. உனக்கு என்ன இப்போ, நீ ஆத்மாவை நீ கவனிச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன. அதனால மனசுல ரொம்ப கவலைப்பட கூடாது. சரியா, சீதோஷ்ணாதி விஷக்கியதாம் துவந்த்வாதீதோ விமத்சரஹன்னு இதுக்கு அப்படியே கீதையில பார்க்கும் போது துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருஹ வீதராக பயக்ரோத ஸ்திததீர்முனி ருச்சதே. 2 அப்புறம் சமசத்ரௌ ச மித்ரே ச பல இடத்துல இது நான் அங்கங்க இருக்கிற ஒரு ஒரு சின்னது சொல்லிட்டு இருக்கேன். சுகதுக்கே சமே கிருத்வா, இங்க சீத உஷ்ண சமே கிருத்வான்னு அர்த்தம். அப்ப துவந்த்வாதீதோ விமத்சரஹா சொல்லி அதிக அடுத்த வரியில என்ன சொல்லப்பட்டது, சமசித்தாவசித்தௌச்ச சித்தி அசித்தி, நடந்தது நடக்கல, கடிச்சது கடிக்கல, சாதிச்சோம் சாதிக்கல, எல்லாம் ரிலேட்டிவ் தானே இதில் துவந்தங்கள் இல்ல. அப்போ சமஹ சித்தி அசித்தி, அக்கம்ப்ளிஷ் நான் அக்கம்ப்ளிஷ் ரெண்டு சமமா பார்க்கப்படகு. அப்படி இருந்து ஒருத்தனும் இந்த வாழ்க்கையிலோ அவனும் கர்மத்துல ஈடுபட்டு இருந்தா கூட அது முதல் கர்ம யோகம் தவிர அது கர்மம் இல்லை, அது அவனுக்கு ரோகம் ஆகாது. ஏன்னா கர்ம யோகமா பண்றதுனால குருத்வா அபி அவன் பண்ணிட்டு இருந்தா கூட
நிபத்யதே, அந்த கர்மத்துடைய பந்தத்துக்கு அடிப்படை அடிமையாக மாட்டார், பந்தப்படாது, கர்ம பந்திக்காதவன்னே. அவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்போ சீதோஷ்ணாதி துவந்தங்களில் சகிக்கணும்னு உனக்கு கர்மயோக சித்தாந்தம் தெரியணும். கர்மயோகம் என்ன தெரியாம கர்மத்தின் கர்மயோகமா மாத்துக்கிற படகுல என்ன, அந்த கர்ம தீர் என்னது தெரியல என்ன, அது நீ எல்லாம் அனுசரிச்சு ஃபாலோ பண்ண மாட்டேன், பண்ண முடியாது, கிளியரா இருக்கணும். இந்த லா கர்மா அதெல்லாம் நம்ம இந்த அஞ்சாவது ஸ்லோகம் கடைசியில நாம் திரும்பி பேச வேண்டி வரும். என்ன பகவான் சங்கரர் அங்க அதனை சொல்றாரு, அந்த சமயத்துல ஞாபகப்படுத்துறேன். சமய கிருப்பா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு துவந்தங்களுக்கு அதீதமா இருக்கணும்னா குணாதீதனா இருக்கணும், பகவத்கீதையில சொல்றது. அப்ப குணங்கள் எல்லாம் என்ன, அந்த குணங்களும் மாறி மாறி வேலை பண்ணும், இதெல்லாம் பிரகிருதி விக்ருதியோட கூடி இருக்கிறதுன்னு நிச்சயமா நமக்கு தெரிஞ்சிருந்தா. ஸோ இப்படிப்பட்ட சமஸ்திதி பகவத்கீதையில இதெல்லாத்துக்கும் என்ன சொன்னாரு, சமஸ்தி சமத்துவம் யோக உச்சதை. அப்ப அப்படிப்பட்ட சமஸ்திதி நமக்கு வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, நம்முடைய அட்டென்ஷனை வந்து இந்த ரிலேட்டிவ் வியாபகாரிக மாயா பிரகிருதி பிரபஞ்சத்திலிருந்து திருஷ்டி ஆத்ம மேல பரமாத்ம மேலக்கு போனா தவிர அவ்வளவு சுலபமா இதை வந்து நம்ம நெகேட் பண்ண முடியாது, புரியுதா? அதனாலதான் பகவத்கீதையிலும் பன்னெண்டாவது அத்தியாயத்திலும் இதே போல் சிலதெல்லாம் சொல்லி அந்த பக்தருடைய குணங்கள் அமானித்துவம் அதம்பித்துவம் அஹிம்சா சாந்தி ராஜ்யமும் பலதெல்லாம் எப்படி அவனு கூட லாபா அலாபம் ஜெயா ஜெயோ இதெல்லாத்தையும் தாண்டி வந்து அங்க ரொம்ப அழகான கன்க்ளூஷன் கொடுக்கிறார் பகவான். அது புரியணும், அதுக்குதான் நான் இந்த பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். இந்த துவந்தங்களும் தாங்கிக்கூடிய சக்தி எப்படி வரும், ஹவ் இஸ் இட் பாசிபிள், மய்யர்ப்பித மனோபுத்தி யோ பக்த சஜமே பிரிய. அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மை அர்ப்பித புத்தி, யாருடைய புத்தி எனக்கு சமர்ப்பிக்கப்பட்டதோ, யாருடைய மனசு என மேல ஏகாகிரமாகிறதோ, என்ன பக்கம் திரும்பிச்சோ, அப்படிப்பட்ட அவனுக்கு தான் இது முடியும். அதனால அப்படிப்பட்ட பக்தன் தான் பக்தி யோகனால அங்க அந்த பக்தன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தன் சொல்லி சொல்ற. அப்போ நமக்கு பக்தி இருக்கே, நான் பகவானை நம்புறேன்னா அது புரியிடும் இல்லையோ, அது புரியாம அது தெரிஞ்சுக்காம நீ வேற ஏதோ நினைச்சிட்டு பக்தன் சொல்லிக்கிட்டு எதேதோ பண்ண அது எப்படி செல்லும், உனக்கு பிரயோஜனப்படாது. முதல்ல உன்னோட பக்தி உனக்கு பிரயோஜனப்படலை, அப்புறம் பகவானுக்கு உன்னோட பக்தி பிடிக்கலன்னு கச்சிதமா தெரியுது அவர் சொல்ற கருத்து பார்த்தா. அப்ப அதுக்கே உனக்கா தெரியல, அவரா சொல்றாரு, அப்ப அவரை கேட்டு புரிஞ்சுக்கணும் இல்லையா. நிறைய வாட்டி நான் சொல்லுவேன் இல்லை, 50 60 ஏதோ நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நிறைய கோவிலு விடா பூஜை பண்டிகை என்னென்னமோ பண்ணும் சுவாமி பேர்ல. இன்னைக்கு தானே இன்னைக்கோ பகவத்கீதை அன்னைக்கு முடிச்சதப்போ பகவத்கீதை 12வது அத்தியாயமும் அப்போ கூட ஞாபகம் இருந்திருக்காது. திரும்பி இன்னைக்கு இப்போ சொல்லும் போது அதுக்கு லிங்க் பண்ணும் போது அதனாலதான் 100 கேட்டா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். சிந்திச்சோமா இப்போ அது துவந்தங்களை பத்தி பேசுவோம், அதே இதுன்னு டோன்ட் கெட் அஃபெக்டட் பை த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ், இட் பாசிபிள் ரொம்ப அழகான கனெக்ஷன். பகவான் வந்து அவரே பதில் கொடுத்தார், மையர்ப்பித மனோபுத்தி மனசும் புத்தி என்றார். ஏன்னா உன்னுடைய இன்டலெக்ட் நானே
படிச்சுக்கிறேன், நானே தெரிஞ்சுக்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அகங்காரமும் கூட அர்த்தம். புத்தியன் அகங்காரம் மனசு. எப்ப எப்ப மனசு வந்து ஏதோ துவந்தங்கள் ஏதோ மாறி உனக்கு பிடிக்காதது நடக்கும்போது ரியாக்ட் ஆகிறதா இல்லையா? அப்ப உடனே நான் எதுக்கு ரியாக்ட் ஆகணும்? பகவானுக்கு மனசுன்னு பகவானுக்கு கொடுத்தாச்சே, மனசுதான் நீங்க ரியாக்ட் ஆகிறது கவலைப்படுறது. அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படிதான் ரியாக்ட் ஆகும், எப்படிதான் கவலைப்படணும், எதுக்கு கவலைப்படணும்? அவர் வந்து அப்புறம் உன்னோட யோகக்ஷேமம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட ப்ராமிஸ் பண்ணார் இல்லை. மொத்தத்துல இங்க வந்து ஃபெய்த் என்றும் இல்லையா, ட்ரஸ்ட் இருக்கு, ஸ்ட்ராங் ட்ரஸ்ட். அப்போ இந்த மனசு லோகம் விஷயம் ஒன்னும் தொடாது செய்யாது. அதனால சீதோஷ்ணாதி விசேஷ்யதாம் இப்படி பகவத்கீதையில பல தினமா கோட் பண்ணிட்டே போலாம். பகவானும் மனசு அர்ப்பிதம் அனேது ரொம்ப ஈஸியா, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பக்தி இருக்கு, பக்தி பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல இப்போ வேதாந்தம் படிக்கிறோம், இப்போ இங்க சொன்னதெல்லாம் பார்த்தா இப்போ ஆக்சுவலி நிதித்தியாசனம் சொல்லிதான் அந்த நிதித்தியாசனம் நல்லா நடக்கணும்னு சொன்னா அதுக்கு என்னென்ன நீ சிறு சாதனங்கள் கூட கூட பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றதுதான் பேசிட்டு இருக்கிறோம். அப்படி வேதாந்த பரமா பார்த்தா கூட நீ வந்து சாட்சியாயிரும் எல்லாத்துக்கும், விட்னஸர் மாதிரி இரு. ரெண்டு ஒண்ணுதான், மனசுன்னு பகவானுக்கு கொடுத்தாச்சு, புத்தினு பகவானுக்கு கொடுத்தான்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னா சாட்சியாயிரு, விட்னஸ் இட். மழை வந்துச்சு, நிந்தி போச்சு, நிந்தி போச்சு. சோ வாட், நான் பார்த்தேன், சுகம் வந்துச்சு போகும், வந்துச்சு இல்ல துக்கம் வந்துச்சு போகும். அசலு வந்தி போறது எல்லாமே உனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு சம்பந்தம் இல்லை, அது அது ஒட்டுக்காம இருக்கிற சாட்சி நானு அனி அப்படி சிந்திச்சானு கூட இந்த துவந்தவங்களுடைய தாக்குதல் இருந்து நீ விடுவிக்கப்பட்டாச்சு. சரியா, 29 முடிஞ்சது. அதுக்கப்புறம் 30வது அதே ஸ்லோகத்துக்குள்ளதான் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் கூட, துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்ட ஏனகேன சிது சீதோஷ சுகதுக்கே சுக்துக்கேஷு சம சங்க விவர்ஜித. இப்போ நம்ம நான் பேசினது மொத்தம் சேர்ந்து பல சொன்னமா, ஏது அந்த சாப்பாட்டு கிட்டன்னு அப்படி ஆரம்பிச்சு இப்படி ஆரம்பிச்சு எல்லாம் மொத்தம் பார்த்த ஈ ஒரு ஸ்லோகத்துல இருக்கு. துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏனகேன சிது சந்துஷ்ட அந்த வார்த்தையும் வந்துச்சு, சீதோஷ்ண சுக துக்கேஷு சம சங்க விவர்ஜிதா. அவனுக்கு எதுவுமே சங்கம் இல்லைன்னு உத்தி கொடுத்தாச்சு. அடுத்தது 30வது உபதேசம். அது தனி, இப்ப அந்த டாபிக் அங்க நின்றுச்சு. இன்னொரு சாதனை சைடு சப்போர்ட், நத்து விருதா வாக்கியம் சமுச்சாரியதாம். ஏ அவசரம் இல்லாம தேவையில்லாம அன்னெசரிய ஒரு வார்த்தையும் வாயில வந்து பேசி உன்னுடைய மனசுடைய சக்தினையும் சாரீரிக சக்தினையும் விருதா பண்ணிக்காதே. ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். விருதா வாக்கியம், அது விருதாவ தேவையில்லாம பேசாது. இந்த பேச்சினால நிறைய சக்தி வேஸ்ட் ஆகுமா? இப்போ ஒரு மணி நேரம் நான் இப்படி பேசிட்டு இருந்த, இதுக்கு நிறைய எனர்ஜி வேணுமா? ஏதோ கணக்கு சொல்லுவான், இத்தனை கிலோமீட்டர் நடந்த, இத்தனை கிலோமீட்டர் ஓடின எனர்ஜி தேவைப்படுவான்.
பட் இது வந்து உருகா வாக்கியம் இல்லையே. இந்த பேச்சு என்னது லவுடு திங்கிங், எனக்கு இது நிதி தியாசனம் போல், கேட்கிற உங்களுக்கு அது தியானம் போல் தான். பட் உருகா வாக்கியம் அப்படின்னா முதல் இங்க பாயிண்ட் நம்பர் ஒன், ரொம்ப கெட்ட வார்த்தை வாயிலிருந்து எதுவுமே வரக்கூடாது. முதல் அது தாண்டிட்டோம் நம்ம, ஆக்சுவலி அது ரொம்ப பிகினர்ஸ். நான் பொதுவா இங்க சொல்லிட்டேன், இந்த தாய்மார்கள் அவர் வீட்டில் குழந்தைன்னு வந்து கோபம் வந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில கூட கொல்லிடுவேன், உயிர் எடுத்துடுவேன், திரிச்சுடுவேன், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லக்கூடாது. அது இந்த உருகா வாக்கியம். நீ நிஜமா சொன்னியா அப்படி இருக்க, கோபம் வந்துச்சு, எதுக்கு சொல்லணும்? இன்னும் ரொம்ப பயங்கரமா சொல்லுவாங்க சில பாட்டு, சாவடிச்சுடுவேன். நீ அந்த பதத்துக்கு வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, ஏன் அப்படி சொல்லணும்? கோபம் தாங்க முடியல, உனக்கு சமஸ்தித்தி இல்லாம போயிடுது இல்லையா அர்த்தம். உருகா வாக்கியங்கள். அப்புறம் அரட்டடிக்கிறது, வம்பு பேசுறது, யாரு பத்தும் என்ன பத்தும் இதான் எல்லா பத்தும். ஸோ முதல் ரெண்டு லைன் அங்க வந்து சாப்பாட்டு நாக்கு டூயின் வந்து இல்லையா, அந்த சாப்பாட்டு பத்தி சொன்னதுக்கு அப்புறம் பெட்டர் டு ஸ்டே, இந்த பேச்சுக்கு பத்தி கூட பேச, சைலன்ஸ் இஸ் பவர். எந்த அளவுக்கு நீ சைலண்டா இருப்பியோ அந்த அளவுக்கு உனக்கு அந்தர்முகம் ஆயிடுவேன் நீ. அதனால ஆத்தியாத்மிக மார்க்கத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட எல்லாரும் கூட பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், அதை பத்தி இது பத்தனே ரொம்ப இல்லை. நேற்றுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த, இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போனா, அங்க அந்த விடா பார்த்த, நல்ல விஷயம் போல் இருக்கதே. அப்படி நீ நிறைய மனசுல நிறைய வச்சிருக்கே, நீ அதெல்லாம் கொட்டணும்னு நினைக்கிற வேலையில இல்லையா. இதெல்லாமே கூட மானசிகமா பாரம் இருக்க. ஏன் அப்படி பேசணவனே அன்கண்ட்ரோல்டா வருதுன்னு சொன்னா, பல வகையான லெவல்ஸ் நீங்களே உங்களை சுத்தி நிறைய பேரும் பாக்குறீங்க. நான் எல்லாமே சொல்றது இல்லை, ரொம்ப மட்டும் அந்த அளவுக்கு மோசமா பேசுறவங்க இதில் உருகா வாக்கியங்க. ஆத்தியாத்மிக மார்க்கத்துக்கு வந்து சாதனம் சொல்லி சிரவணம் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்த கூட நமக்கு அந்த தேவையில்லாதது, அன்வான்ட் க்வெஷனிங் ஆர் என்கொயரி, இதெல்லாம் அடுத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அவங்களோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும், இல்லை நம்மளை பத்தி சொல்றதாங்க. அதனால சுவாமிஜி சிம்பிளா நெவர் ஆஸ்க் எனிபடி இஸ் பாஸ்ட்னு சொல்லுவார். உன்னை பத்தியும் உன்னுடைய படிச்சு எல்லாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, பிரயோஜனம் இல்லை. அதனால விருத்தா வாக்கியங்கள் பேசாதே. இந்த வாங் நிரோதம் அனேது வந்து யோகச பிரதம துவாரம் வாங் நிரோதம் அப்படின்னு. நீ யோகம் வந்தா இங்க ஆத்தியாத்மிக மார்க்கத்துல முன்னேறணும்னு சொன்னா அதுக்கு முதல் சாதனம், த ஃபர்ஸ்ட் டோர் என்ட்ரி எதுன்னா வாய் பேசுறது கட்டுப்படுத்த, வாங் நிரோதம். வாங்கன்னு வாக்கு, வாக்குன்னு பேச்சு. இன்னும் சில வாட்டி பேச்சு நான் வெளியில பேசல, ஆனா உள்ளக்குள்ள நிறைய பேசிட்டு இருக்கேன், அதை கூட குறைச்சிக்கணும். அதுக்கு அடுத்த வர ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு அது கனெக்ட் ஆகும் அந்த பாயிண்ட். வெளியில பாக்கியமா மௌனமா இருக்கிறது மட்டும் இல்லை, ஆந்தரிகமானும் பேசாம இருக்கணும், மௌனமா இருக்கணும். அது இன்னும் கஷ்டம் சாதனை. அதுக்குதான் அங்க ஜபம், ஆந்தரிக ஜபம், அது அப்படியே ஓடிட்டு இருந்த உள்ளக்குள்ள தேவையில்லாம பேசுறது குறையும். ஆனா அது வந்து கட்டாயப்படுத்தி பண்ண படகணும், வித் எஃபர்ட். அப்போ அது பிரயோஜனப்படும். அதனால
நாவ அடங்கினா நாலு மிச்சம், எல்லாம் நாலும் அடங்கிடும். அடுத்த நாலு இந்திரியங்கள் ஒன்னு கண்ட்ரோல் பண்ணா, அது பேசுறதுலயும் சாப்பிட்றதுலயும் ரெண்டுத்திலும் கண்ட்ரோல் பண்ணணும். அதனால இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இந்த வாசிப்பன்னு சொல்றோம் இல்லையா, ஏத்துக்கணும். ஆத்தியாத்மிக விஷயங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு பேசலாம். அது யாருக்கு அதிக பிகினிங்ல இருக்கிற ஆரம்பத்துல இருக்கிறவங்களையா, இல்லைன்னு உட்கார்ந்துட்டு மணி கணக்குல பேசுறதுக்கு என்னதான் இருக்கும். தேவையில்லாமே நீ வந்து அதுல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. அது நல்ல விஷயமா இருந்தா கூட அதுதான் சொல்றாரு. நதுருதா வாக்கியம் தான் இங்க பல லெவல்ல பார்க்கும் போதும் அப்படி கூட எடுத்துக்கணும். சரியா, பொதுவாகமா இந்த தேவையில்லாதது எங்க பேசுவாங்க, சாதாரண மக்கள் நாலஞ்சு பத்து பேர் சேர்ந்துட்டான்னா வேற இடத்துல சொல்லப்பட்டது. ஸ்திரீ பத்தி பேசுவாங்க, பணம் பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா வேற பல 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 விதமான சுகங்களும் போகங்கள விஷயங்களை பத்தி இருக்கு, சினிமா பத்தி அது பத்தி, இல்லைன்னா இவங்களுக்கு பிடிக்காதவங்களை பத்தி பேசுவாங்க. விமென் வெல் அண்ட் எனிமீஸ் அண்ட் பிளேஷர்ஸ். அதனால இதெல்லாம் அதனால பகவத்கீதையிலும் வாங்மய தபம் பத்தி கிருஷ்ணர் சொல்லும் போதோ அனுத்வேககரம் வாக்கியம் சத்தியம் பிரியம் ஹிதம் செய்யது, நிறையவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரே ஸ்லோகத்துல. அடுத்தவங்களை உத்ரேகப்படுத்துற போல், அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்துற போல், சுட்டி காட்டுறது போல், ஹிம்சை பண்றது போல் உன்னோட வாக்கியங்கள் இருக்கூடாது. சத்தியமா இருக்கணும், பிரியமா இருக்கணும், ஹிதமா இருக்கணும். சுவாத்தியாயாபியசனம் செய்வ, சுவாத்தியாயம் உனக்கு நீயே இந்த ஸ்வாத்தியனம் சுவாத்தியாயனம் ஆத்ம விசாரணம் சுவாத்தியாயம் அதெல்லாம் பண்ணிட்டு தேஞ்சிட்டு இருந்த வாங்மய தபமணி சொல்லப்படுறது. சரியா, அடுத்ததாக 31 ஔதாசீன்யம் அபிப்சதாம். உதாசீனா இருக்கிறதுக்கு ஆசைப்படு. அபிப்சதாமன்னா யூ மே டிசைர் டு பி இன்டிஃபரண்ட். அப்படி என்ன அர்த்தம், எல்லாருக்கும் நடுவில் இருந்தப்போ எந்த மாதிரி இடத்துல எந்த சிச்சுவேஷன்ல இருந்தா கூட, மார்க்கெட் பிளேஸ்ல இருந்தா கூட, நீ வந்து உள்ள இன்டிஃபரண்டா இருக்கணும். அப்படி என்ன, சில வாட்டி நம்ம சில இடத்துல இருக்க வேண்டி வரும், சில வகையான மக்களை நடுவில் இருக்க வேண்டி வரும். அங்க குரூப்ஸ் ஃபார்ம் பண்றதோ, ஃபேவரிசம் ஃபார்ம் பண்றதோ உன மனசுல அப்படியே ஒரு சும்மா இரு, இன்டிஃபரண்ட் ஆயிரு, இருக்கிற நீ அங்க. ஆனா நீ அவங்களுக்கும் ஓட்டு போடல, இவங்களுக்கும் ஓட்டு போடல, ஆனா வர எலெக்ஷன் ஓட்டு கண்டிப்பா போடணும். சரியா, அது அவசியம், ரொம்ப அவசியம். ஸோ அதே போல் பல இடத்துல பல சந்தர்ப்பத்துல யாருக்கு பட்டிமன்றம் அந்த மாதிரி எல்லாம் செய்யணவனை விரும்பதே. சரி, பி இன்டிஃபரண்ட், ஔதாசீனம், உதாசீன பாவம், ஔதாசீனம். அதுக்கு எல்லாரும் கூட ஸ்னேக பாவத்தோடு, சரியா, மித்திரர்களே செத்ருடனே தயார் பண்ணிக்காதே யாரு கூட. அப்புறம் பகவத்கீதையில இந்த வார்த்தை வரும்போது உதாசீனவதாசீன 14 அத்தியாயம் குணாதீத்தன், உதாசீனவது ஆசீன, உதாசீனன் போல். அப்படின்னு அர்த்தம் என்ன, உதாசீனன்
பீங் இன்டிஃபரண்ட் வியாபகாரிக்க இந்த ரிலேட்டிவ் பிரபஞ்சத்துல எதுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கல மனசுல. ஏதோ நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும், இப்படி நடக்கட்டும், யாரோ பத்து பேர் பத்து விதமா சொல்லிட்டோம், பத்து பேர் வாதனை பண்ணிக்கிட்டோம், அப்படி இன்டிஃபரண்ட். ரொம்ப குறிப்பா உனக்கு எட்ட வந்து உன்னோட அபிப்பிராயம் நிச்சயமா வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னு சொன்னாத யாருக்கு பக்கம் பேசாது. சத்தியத்தின் உன் விஷயம் இருக்கிற விஷயத்த ட்ரூத்னு சொல்லு. இதுதான் எனக்கு உன் இஷ்டம். அப்புறம் கீதை இவ்வளவு உபதேசம் பண்ணி பகவான் கடைசியில் உனக்கு தோன்ற போல் நீ எது நல்லதா நினைக்கிற நீ அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எதேச்சி ததா கூறு அப்படி இருக்கணும். அதுதான் பீங் இன்டிஃபரண்ட். நம்மளுடைய அபிப்பிராயங்கள்னு யாரு தலைமையிலையும் நம்ம பூசக்கூடாது, ஒட்டக்கூடாது. இது உதாசீனவதாசீனஹ அப்படி இருக்கிறவனும் குணைரியோன விசால்யதே. மூணு குணங்களுடைய இந்த மாற்றங்கள் அதே துவந்தவங்கள் அது நடந்துட்டு இருக்கும் போது அது அதோடைய எஃபெக்ட்ல வரும்போது எது சரீரம் மனசு அதுல வரும். ஆனா இவன் நவிச்சாலியத்தை அசையில எப்படி என்ன அவனுக்கு தெரிஞ்சது குணாவர்த்தந்த இத்தேவ குணங்கள் தான் அப்படி வேலை பண்றது, சுவாவங்கள் தான் வேலை பண்றது, பிரகிருதி அது அப்படிதான். ஆனா நான் என்ன பாக்குறேன், ஸ்வரூபத்தின் பாக்குறேன். எல்லா இடத்துல குணாவர்த்தந்த இது ஏவா குணங்கள் தான் வர்க் பண்ண, நான் ஒண்ணும் பண்ணல. நயவகிஞ்சித் கரோமி அப்படின்னு சொல்லி யஹ அவதிஷ்டதி ந இங்கதே. இவன் அவனோட ஸ்வரூபத்துல உட்கார்ந்திருக்கான் எப்பவுமே. அப்ப அவனுக்கு என்னதான் ஒட்டுக்கும், எதுதான் எஃபெக்ட் பண்ணும், இங்கதேன்னா கண்டாமினேட்டட் கலுஷிதம் ஆக மாட்டான். தாமரை தண்ணியில தான் இருக்கும், ஆனா தண்ணி அதுக்கு ஒட்டுக்கல. இல மேல தண்ணி சுட்டு இருக்கும், ஒட்டுக்கல. அதுபோல் என்ன பூசிக்கிட்டு செக்க ஒட்டிட்ட பலாபலம் ஒட்டுக்கல. அதுதான் பீங் இன்டிஃபரண்ட். ஆனா வேலை பண்ற அது உபயோகப்படுத்துறேன். உலகத்துல இருக்க சரீரம் இருக்க எல்லாம் இருந்து ஆனா கூட யார் அப்படி அவதிஷ்டத்தை மனசு இருக்க வேண்டிய இடத்துல இருந்து வச்சுட்டான், மனசுன்னு உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வச்சுட்டான். அவதிஷ்டதை அப்போ நான் இங்க அவனு ஒட்டுகளை செலுக்கல, இன்டிஃபரண்டாவே இருக்கிறான். இதான் சொல்லி அதுக்கப்புறம் நமக்கு நிறைய வாட்டு என்ன ஆகும்னா, அப்படி இன்டிஃபரெண்டா இருந்தா எப்படி சார் இப்படி போயிட்டு இருக்கே, அப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, அப்படி ஆகிறதுன்னு சொல்லு. சரி நீ சொல்லி நீ மாற்றுவியா, நீ சொல்ல கேட்பாங்களா? அதையும் இல்லை சார். நான் அப்ப எதுக்கு, அப்போ நீ பரமாத்மா கிட்ட ப்ரே பண்ணிக்கோ, ஹம்ப்ளி யூ ப்ரே டு லார்ட், அவங்களுக்கு எனக்கு புரிய வைங்கோ பகவானே, எங்கள் மனைவிக்கு புரிய வைங்கோ, எங்கள் பையனுக்கு புரிய வைங்கோ, மக்களுக்கு புரிய வைங்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ப்ரே பண்ணிட்டேரு. அது நல்லது. அப்படி பல இடத்துல கீதையில இதே பார்ப்போம். இந்திரியாணி இந்தியா தேஷு வர்த்தந்த இது தாரையன்னு, குணா குணேஷு வர்த்தந்த இது தாரையன்னு, இது மத்வான சஜ்ஜதே. இதுதான் இன்டிஃபரண்ட். ஔதாசீன்யம் அபீப்சதாம். அப்புறம் 32 இந்த ஸ்லோகத்துல கடைசி கருத்து, ரெண்டு விஷயங்கள், ஜனக்ருபா நைஷ்டுரியம் உத்ஸ்ருஜ்யதாம். ஊட்டி கொடுக்கணும். என்ன ஊட்டி கொடுக்கணும்? ஒன்னு வந்து
ஜனங்கள் எல்லாரும், ஜனங்கள்னு யாராவது ஆகட்டும், உனக்கு பக்கத்துல நெருங்கி இருக்கிறவங்கள யாரோ லோகம், அவங்கள எல்லாரும் அந்த மாதிரி சிம்பத்தி காட்டணும். நெவர் சீக் த சிம்பத்தி ஃப்ரம் எனிபடி, ஆனா நீ காட்டணும் சிம்பத்தி, நீ காட்டணும். ஆனா நீ ஞான நிஷ்டவான் ஆகணும். வேதாந்தத்தை நான் எசிமுலேட் படிச்சுட்டு இருக்கேன், எசிமுலேட் பண்ணிக்கிறேன்னு சொன்ன நீ கண்டிப்பா இதை அனுசரிக்கணும். ஜனக்ருப்பனை ஆசிக்காது குருக்காகவும் யாரு, நெவர் பிகம், நெவர் ஈல்டு டு த கைண்ட்னஸ் ஆஃப் த அதர்ஸ் அப்படின்னு சொல்லணும். கைண்ட்னஸ், அடுத்தவங்களோட தய என மேல் இல்லையே, தயக்கு லோகத்தோ பகவான்னு புடிச்சுக்கோ அவ்வளவுதான். அது கூட இப்போ ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தாண்டிட்டோம். குருப்ப பண்ணதுனாலதான் இங்க இவ்வளவு படிப்பு நமக்கு கிடைக்கிறது, இவ்வளவு அத்தியனம் சாஸ்திரம் கிடைச்சது. இனிமே என்ன குருப்ப பண்ணுவாரு, என்னதான் பண்ணணும் அவரு? மனுஷ ஜனம் கொடுத்தாச்சு, பாரத தேசம் பிறந்து வச்சாச்சு, சத்சங்கம் கொடுத்தாச்சு, எல்லாம் சிரவணம் கிடைக்கிறது, இனிமே என்ன? நிம்மதி இருந்துக்கும் அவ்வளவுதான். நன்றி சொல்லி அப்படியே கிருத்தஜ்ஞத்தோடு இருந்துடும். அதனால நாம வந்து அடிமையாக கூடாது, அடுத்தவங்களுடைய கைண்ட்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி சேஞ்சா என்ன ஆகுமன்னா, அதுக்கு வந்து ஆப்ளிகேஷன் ஆயிடும் உனக்கு சில வாட்டி. அதனால ஆப்ளிகேஷன்னால அவங்களுக்காக நீ இப்படி இருக்கணும்னு ஆயிடும். அப்படி இருந்த உன்னுடைய வாழ்க்கை முறை நீ போக வேண்டிய வடி கம்யத்துல நீ தவறிடுவேன். நான் சத்தியத்தின் நம்பரே பரமாத்மா நம்பியாச்சு. அப்போ இனிமேல யாரு என்ன மேல கிருப காட்டணும், யாரு தய காட்டணும்? அதனால ஜனக்ருப்பா முக்கியமா, அத அக்கம் பக்கம் இருக்கிற நம்ம சொந்தம் பந்தம் யாருடைய கிருப்பை நமக்கு வேண்டாம், அதில் ஊட்டி கொடு. அப்புறம் யாராவது ஒன்னும் திட்டுறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஒண்ணு பார்த்தன்னா அதையும் கண்டிக்காதே. இங்க நைஷ்டுரியம்னா நிஷ்டூர பாவம், அந்த துவேஷிக்கிறது ஹேட் பண்றது அப்படி. இது இப்படி கூட எடுத்துக்கணும், நீயும் யாருன்னு துவேஷிக்காத, உன்னு மேல கருணை காட்டி, உன்னு மேல அக்கறை காட்டி, உன்னு கேர் எடுக்கிற போல அவங்க அப்படி இருந்தா அதுக்கு நீ வந்து ராக இஷ்டப்படுறது. அப்படி யாராவது இல்லை பண்ணலன்னா நான் இவ்வளவு பண்ண யாரு அவங்களை அசல் கண்டிக்கவே இல்லைன்னு சொல்லவே கூட. பார்த்தீங்களா, குழந்தைகளும் பத்தி இப்படிதான் வயசானதுக்கு அப்புறம் வரும், எவ்வளவு பண்ணா அவனுக்காக மூஞ்சாடி காட்டுறான் பாருங்க. பாலூட்டி தாலாட்டி சீராட்டுன்னு இருக்கிறேன், இவ்வளவு பண்ணிருக்கேன். இப்போ ஒண்ணு அவ்வளவுதான், இது லோக தீர் அப்படிதா, யாரும் பாக்குறா செய்யறான்னா ஓகே குட், நீ எதிர்பார்க்காத, எந்த வகையில எதையும் எதிர்பார்க்காத. நெவர் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். அப்படி இருக்கணுமா, ஜனக்ருப்பாக்கு நீ அடிமையாக கூடாது. நீ யாருன்னு நீ நீ தய காட்டாம, கருணை காட்டாம, நீ சிம்பதி காட்டாம ஒரு அப்படி நீ மிருகமா இருக்க கூடாது. அதனால உனக்கு நல்லது ஃபேவரபிளா செய்யறவங்கள மேல இஷ்டப்பட்டு செய்யாதவங்கள மேல நைஷ்டுரியம் காட்டக்கூடாது. எல்லாத்தின் ரெண்டுத்திலும் விட்டுடுங்க, சரியா? அதனால இந்த ராக இது என்னன்னா ராகத்வேஷம் திரும்பி அதே உருவாகிறதுனால அவங்களுடைய ராகத்வேஷத்தினால நீ ரியாக்ட் ஆகி உனக்குள்ள ராகத்வேஷத்தை நீ வளர்த்துக்கிட்டன்னா நீ சாதகன் இல்லை. நீ ஞான நிஷ்டவான் இல்லை, ஞான நிஷ்டைக்கு முயற்சி பண்றவனா இல்லை நீ அப்படின்னு அர்த்தம். அதனால இது என்ன பண்ணுவோம்னா, அடுத்தவங்களுடைய கிருப்பைக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா நம்ம மானசீகமா பலகீனம் ஆயிடுவோம்.
ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இதுல ஒரு கருத்து ஆட் பண்ணிக்கணும். கர்மயோகத்துல அந்த யக்ஞா கான்செப்ட் பேசுற இடத்துல, ஏன்னா நேத்துக்கு தான் அந்த யக்ஞா கான்செப்ட் பத்தி பேசிட்டு இருக்க இங்கிலீஷ்ல பால கீதையில. எப்பவுமே நீ வாங்கினதுக்கு மேல நிறைய புழுகணும் இந்த லோகத்துக்கு. பிரகிருதி பூமாத்தா, இந்த பிரகிருதி மாதா தேவி நம்மளை பார்த்து, அப்பா எந்த மனுஷன் இவனும் ராமர்னு பார்த்து எப்படி பூதேவி நினைச்சதோ, அப்படி பூதேவி தானும் ரொம்ப ஃபீல் பண்ணணுமா, இவ்வளவு கொடுக்குறானே. அதனால எப்பவுமே நம்ம கன்சியூம் பண்ணது, நம்ம வாங்கினதுக்கு மேல நம்ம கொடுக்கறது நிறைய இருக்கணும். நம்ம வந்து கடன் டெப்ட்ல இருக்கக்கூடாது, கிரெடிட் பண்ணி இருக்கணும். கிவ் மோர் தேன் வாட் யூ ரிசீவ், இப்படிதான் நோக்கம் இருக்கு. அதனால கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நான் இவ்வளவு பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. பண்ணு, பண்றது உன்னோட கடமை, உன்னோட டியூட்டி, நீ பண்ணு, நீ நல்லவனால பண்ற, பண்ணு. அப்போ எதுக்கு சொல்லிக்கணும்? அப்ப நீ எது எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணிட்டேன்னு அர்த்தம். மனசும் சொல்ல, வாயில வாயை திறந்து சொல்லாது, மனசும் சொல்லாதே. சரியா 33 அடுத்த 5வது ஸ்லோகம் ஆரம்பமாகும், படிக்கிறோம். சோ இதோட 32வது உபதேசம் முடிந்து விட்டது. அப்புறம் 5வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பரதரே, சேதஸ் சமாதீயதாம் பூர்ணாத்மாசு சமீக்ஷதாம் ஜகதிதம். பிராக்கர்ம பிரவிலாப்யதாம் சிதிபலாத். நாப்யுத்தரை ஸ்லிஷ்யதாம் ப்ராரப்தம் த்விஹ புஜ்ஜதாம் மயபரம் ப்ரஹ்மாத்மனா ஸ்தீயதாம். இந்த 5வது ஸ்லோகத்தில் முடிவு செய்யறதுக்காக சங்கரர் மறுபடியும் அந்த நிதித்தியாசன விஷயத்துக்கு வர்றாரு. 3வது ஸ்லோகத்திலேயே பிரம்மாஸ்மீதி விபாவியதாம் அனைத அங்க சொல்லிட்டாரு. ஏகாட்சரம், பிரம்ம ஏகாட்சரம் அர்த்ததாம் சொன்னத மறுபடியும் இப்போ கன்க்ளூஷனை அந்த நிதித்தியாசன விஷயம் சொல்றாரு. நம்முடைய தியானம் சிந்தனை எங்கிருக்கணும்? ஏகாந்தே. உனக்கு சுகம் எங்க இருக்கு, உனக்கு நிம்மதி எங்க இருக்கு, உனக்கு ரக்ஷன் எங்க இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சாச்சு. எங்க இருக்கு? உனக்குள்ளதான் இருக்கு. நீயே உன் சாந்திக்கு சுகத்துக்கு ரக்ஷணத்துக்கு எப்போ உன்னோட ஸ்வரூபம் நீ ஆத்மானி உணர்ந்தா, நீ சச்சிதானந்த ஸ்வரூப பரமா ஆனந்த ஆத்மானி நீ உணர்ந்தா, அந்த உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு பேரு ஏகாந்தம். ஒரு அர்த்தம் முதல்ல, இது ரெண்டு விதமா பார்க்கலாம். முதல் ஹையர் ஸ்டாண்ட் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கு, ஏக பிளஸ் அந்த, த ஒன் எண்ட், ஒரே முடிவு, கடைசி, அந்த கடைசி, ஒரே ஒரு லட்சம், ஒரே ஒரு முடிவு, ஒரே ஒரு அந்தம், ஒரே ஒரு லட்சம். இதே பதத்தினை ஏக பிளஸ் அக்ர அனு சொல்றோம், அதனால ஏகாகிரதான்னு சொல்றோமா. ஏக அக்ரன்னா கூட த ஃபைனல் அல்டிமேட் கோல் அக்ர.
சோ ஏகாந்தம் அப்படி என்ன என்ன இருக்கும், என்னவா தான் இருந்திருக்கணும் அதை? ஏகாந்த ஏகம் அப்படி என்ன சொன்னா நம்முடைய அதான் ஏகாந்தே சுகம் ஆசியதம் என்றார். நம்முடைய அட்டென்ஷன் ஆஃப் தி மைண்ட், அட்டென்ஷன் வந்து எங்க இருக்கணும், அக்ரேன்னு அட்டென்ஷன், அதனால ஏகாகிரதா, தி அட்டென்ஷன் ஆஃப் தி மைண்ட். அது சாதாரணமா வேற சொல்லும், பட் ஆத்தியாத்மிகம் சொல்லும் போது ஃபைனல் ஏகன்னு ஃபைனல் அர்த்தம் ஒன்னு இல்லை, தட் ஈஸ் ஆல் ஏக ஏகமாவே ஏகமேவா த்விதீயம், அதனாலதான் ஒண்ணுதான் இருக்கு பலதில்லை. ஏக அந்த அந்த ஏகத்திலேயே அந்த அனந்தத்திலேயே அந்த அந்தத்திலேயே நீ உன்னுடைய சுகத்தை நீ அடைவாயாக. ஏகாந்த சுகம் ஆசியதாமன்னா அகைன் ஆன்டிசிபேட்டிங், யூ மே ஃபீல் தட் ஆனந்த சுக வித்இன் யுவர் ஓன் செல்ஃப். ஏகாந்தே சுகம் ஆசியதாம், இது சிறந்த ஆழமான அர்த்தம். போதுமே இன்னொரு அர்த்தம் எதுக்கு? தன்னந்தனியா இருக்கிறதுலோ சுகம் அனுபவிப்பாயாக, அதுதான் எங்களுக்கு பிடிக்காது. நீங்க அப்பவே ஏதோ பேசக்கூடாது புர்தா வாக்கியங்கள் யாரு கூட என்னன்னு சொல்லு, துணை துணவன் பேசலன்னு அப்படி என்ன சார், துணைக்கு யாராவது இருக்கணும், எதுக்கு துணை துணவன் பேச? அந்த துணை துணன் பேசுறதுக்கு தான் அந்த துணை பாக்ஸ், டிவி டிவி பாக்ஸ், தலைவலி டிவி டி தலை வி வலி தலைவலி தலைவலி பாக்ஸ். அதனால ஏகாந்தே சுகம் ஆசிதம்னா தன்னந்தனியா இருக்கிறதுலோ மகிழ்ச்சி சந்தோஷம் சுகத்தனே அனுபவி கவனி. Learn to be alone. ஏகாந்தமா இருக்க படகு, போர் அடிக்கிறதனோ பயம் பயம் ஏற்படுதனோன்னு சொல்லாது. இது பிகினிங் லெவல் சாதனில் அப்படி எடுத்துக்கணும். ஏகாந்தம் இன்னொன்னு வந்து ஏகாந்தமானு சொன்ன யார் இல்லாத இடமனி அனுச்சு கூடாது. செகண்ட் லெவல் ஐம் டெல்லிங், ஐ டோல்டு ஃபர்ஸ்ட் வித் ஹையர் லெவல் சொல்லிட்டேன். தேர்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் தன்னந்தனியா இருக்கிறது படகு, யார் இல்லாம அப்படின்னா உன்னோட ரூம்ல ஜப சாதனை தியான சாதனை எதுவுமே இல்லாம, அப்பப்போ போனை தொடர்ந்து பார்க்காம, சரியா? அது முக்கியம். செகண்ட் லெவல்ல சாரீரிகமா தன்னந்தனியா இருக்கிறது மட்டும் இல்லப்பா, நிறைய கூட்டத்தில இருந்து கூட தன்னந்தனியா தன் தன்மை தனித்தன்மையினே நீ அனுபவிச்சா என்ன, கவனிக்க முடிஞ்சதுன்னா நீ ஞான நிஷ்டவான் முக்தன் நீ. அதனால ஏகாந்தே சுகம் ஆசியதாம், சந்தோஷம் இங்க சுகம் என்ன சந்தோஷம் அப்படி எடுத்துக்கணும், சந்தோஷம் என்ன சாந்தின்னு புரிஞ்சுக்கணும், சந்தோஷம் என்ன சுகம் என்ன சந்தோஷம், சந்தோஷம் என்ன சாந்தி, இல்லைன்னா சந்தோஷம் என்ன ஆனந்தம், ஆனந்தம் என்ன சாந்தி. அது எங்க இருக்குன்னா ஆத்மாவுலதான் இருக்கு, உன்னுக்குள்ள உன்னுடைய நிஜஸ்வரூபத்துல இருக்கு. அதனால ஏகாந்தே சுகம் ஆசியதாம் பாருங்க, நிதி தியாசனம் இது, சுகத்துக்கு வெளியில தேடாது, நிம்மதி சாந்திக்கு வெளியில தேடாது, எங்க தேடாது? இப்ப எல்லாம் சாஸ்திரத்துல தேடுறோம், சாஸ்திரத்துல தேடுறோம், குரு கிட்ட தேடுறோம், குரு சொல்லி அப்படி, இதெல்லாம் பல வருடங்கள் இது தேவை. பட் அல்டிமேட் கடைசியில குரு என்ன சொல்ல போறாரு, சாஸ்திரம் எப்படி முடிவு பண்றதுன்னு கூட சாஸ்திரம் தான் முடிவு பண்ணல, பேசிட்டு இருக்கிறோம், பேசுவோம். இப்ப அஷ்டாவக்கர கீதை பேசினதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு பேசுறதுக்குன்னு தோணும்,
பட் திரும்பி சாதனா பஞ்சகம்னு சொல்லி பேசிக் டெக்ஸ்ட் புக் ஆரம்பிச்சோம். ஏன்னா யார் என்ன எவ்வளவு ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, யாருக்கு என்ன புரிஞ்சது, என்ன லெவல்ல இருக்காங்க, எப்படி அபிவிருத்தி முன்னு போறாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த உபதேசம் பண்ற இதுல இருக்கிற ஆச்சாரியர் வந்து சொல்லிட்டே இருப்பார். அதனால வேற என்ன இருக்கு சொல்றதுக்கு? ஸோ அப்போ அதனால சாஸ்திரமே சொல்றது என்ன விட்டுடு, என்ன மேல கூட ஆதாரப்படாத. குரு சொல்லுவார் விவேக சூடாமணிலும் அந்த பாயிண்ட் கிளியரா சங்கரர் நான் போயிட்டு வரேன், நீ உன்ன வடியில போ, நான் என்ன வடியில போ. நெவர் கெட் அட்டாச் டு ஈவன் டீச்சர் குரு ஆர் த சாஸ்திர. எனி அட்டாச்மெண்ட் இஸ் அட்டாச்மெண்ட். ஆனா சத் சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம், அது பிகினிங்ல தேவை. சத் சங்கத்தோட அட்டாச்மெண்ட் இருக்கு. சத் சங்கம் என்னாவே அட்டாச்மெண்ட் வித் குட், அப்போதான் பேட்ல வந்து வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் இது என்ன வேலை பண்ணும், நிர்மோகத்துவம், நிச்சல தத்துவம், ஜீவன் முக்தி எல்லாம் கொடுக்கும். அது உன்னுடைய லட்சியமா இருக்கட்டும். ஏகாந்தே சுகமாசியதாம். அடே பக்கத்திலேயே பரதரே சேத சமாதியதாம். இப்போ இந்த ஏகாந்தத்துல இருந்து போர் அடிக்காமே பயப்படாமே, அப்புறம் இல்ல கூட்டத்துல இருந்தாலும் அங்கேயும் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும்னா, அதுக்கு நீ உன்னுடைய லட்சியம் எங்க இருக்குன்னா பரதரே சேதா சமாதியதம். ஆக்சுவலி அது முன்னாடி சொல்லலாம், பரதரேன்னா எகைன் அதேதான், பரம்பொருள் மேல மனசு லக்னமா இருந்தா எனக்கு ரெண்டாவது எதுவுமே என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கருத்து எப்போ என்னோட அட்டென்ஷன் வந்து பரபிரம பரமாத்மா மேல இருக்கின்றிருந்தோம், அதுக்கப்புறம் இந்த மனசு வேலை பண்ணிட்டு இருந்தாலும் குலங்கள், உலகம், மக்கள், லோகம், துவந்தங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தா கூட இந்த ஒரு அட்டென்ஷன் ஆஃப் தி மைண்ட் ஆன் தி பரமாத்மா சுப்ரீம் செல்ஃப் கேன்சல்ஸ், ரிமூவ்ஸ், டிஸ்ட்ராய்ஸ் இத்தனை உலக விஷயங்கள். உலகத்துல எத்தனை விஷயங்கள் இருக்க, உலகத்துல எத்தனை மக்கள் இருக்காங்க, எத்தனை ஜீவராசிகள் இருக்க, ஐயோ எக்கச்சக்கம். இது இங்க என்ன இருக்கு, ஒண்ணுதான். இந்த ஒண்ணு வந்து இத்தனை மொத்தத்தினை அப்படி வாஷ் அவுட் பண்ணும். அதனால அந்த ஒண்ணுல எவ்வளவு பலம் இருக்க, எவ்வளவு பெருமை இருக்க, எவ்வளவு சக்தி, அதை கவனிக்கணும். இந்த ஒண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சுன்னா இத்தனையும் ஒண்ணு பண்ண முடியாது. அந்த ஒண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இங்க ஒண்ணு புடிங்கிடும், புடிங்கிடும், சாப்பிடும். ஓகே, இங்க 34 வரைக்கும் பார்த்தோம், மிச்சம் உபதேசங்கள் அடுத்த வகுப்புல பார்த்துட்டா சாதன பஞ்சகம் முடியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.